நம்மளுடைய சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு சைல்ட் ரைட்ஸ் ஹப் ப்ராஜெக்ட்னு கேட்டிருக்காங்க. இது என்ன டைட்டில் என்ன டொமைன்னு எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ இதுக்கு வந்துட்டு சைல்ட் ரைட் ஹப்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் ப்ராஜெக்ட் ஓப்பன் சோர்ஸாக அவைலபிள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்துட்டு எப்படி நம்ம ப்ராஜெக்ட் கோட் ஜென்ரேட் பண்ணலாம், ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணலாங்கிறது இந்த வீடியோலேயே சொல்கிறேன். இது வந்துட்டு எஜுகேஷ்னல் வீடியோ, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்டர்டைன்மெண்ட் வீடியோ கிடையாது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஆக்சஸ் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் சப்போர்ட்டர் டெக்ஸ்டைல் ஷாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுற அளவுக்கு என்கிட்ட டைம் கிடையாது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். எக்ஸ்பிளனேஷன் நீங்களே கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அதுக்கும் என்ன மாதிரி ப்ராம்ப்ட்டுங்கிறத சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஒருத்தவங்க இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுற மாதிரி போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பார்க்கலாம். இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுறது வந்துட்டு ஒரு காமனான ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டு. எல்லா வருஷமும் எல்லா பேட்சுக்கும் ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட்டடாக வர டாபிக் வந்துட்டு இந்த இகாமர்ஸ் வெப்சைட் பில்டு. சப்போஸ் உங்கள் காலேஜில் ரிப்பீட்டடாக வர டாபிக்னாலும் ஓகே சொல்லுவாங்க, டாபிக் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா யூ கேன் கோ வித் இட். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது கிட்ஹப்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஓப்பன் சோர்ஸ் ரெப்பாசிட்ரிஸும் இருக்கும். ஃபஸ்ட்டு கிட்ஹப்பில் நம்ம எப்படி ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டரை டவுன்லோட் பண்ணுங்கிற பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் டைமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரே ஃபோல்டர் இருக்காது, மல்டிபிள் ஃபோல்டர்ஸில் போட்டு ரீயூசபிள் ஃபங்க்ஷனாக கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் என்னை காண்டாக்ட் பண்ணி நிறைய ஃபோல்டர் இருக்குது, இதில் எந்த ஃபோல்டரில் ப்ராஜெக்ட் இருக்குங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ பெட்டர் உங்களுக்கு கிட் அண்ட் கிட் ஹப்னா என்னங்கிற ஒரு நாலேஜ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் ஃபெஸ்ட்டாக இதுக்கு நீங்கள் வரலாம். சப்போஸ் உங்களுக்கு கிட் அண்ட் கிட் ஹப்னா என்னன்னு தெரியல, இல்லை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இந்த ப்ராஜெக்ட் ரெப்போசிட்ரியில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே நம்ம எப்படி ப்ராம்ப்ட் கொடுத்து அதோட எக்ஸ்பிளனேஷன் வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி இதெல்லாம் உங்களுடைய காலேஜில் உங்களோட ப்ராஜெக்ட் கைடு தான் உங்களுக்கு இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு கோடில் டவுட்னாலும் அவங்க தான் உங்களை கைட் பண்ணும். பட் நான் ரீசெண்டாக நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி எங்கள் காலேஜில் கைடே வந்துட்டு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. பட் தட்ஸ் ஓகே, அது வந்துட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. இங்கே ரெப்போசிட்ரியில் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக ஒன்று நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இகாமர்ஸ் வெப்சைட்டுன்னு பார்க்கும்போது 2000+ ஓப்பன் சோர்ஸ் டெபாசிட் இருந்துச்சு, விச் மீன்ஸ் 2000+ மெம்பர்ஸ் வந்துட்டு ஆத்தர் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஷாப்பிங் கார்ட்டுங்கிற இதை எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 300 பேருக்கு மேலே ஃபோர்க் பண்ணியிருக்காங்க இந்த இதை. அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஆத்தரோடைய ரெப்பாசிட்ரியிலேருந்து. ஸோ இந்த ஆத்தர் ரெப்பாசிட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் கோடிங் இதை உங்களுடைய பிரான்ச்சுக்கு கொண்டு வரணும்னா அதை நீங்கள் ஃபோர்க் பண்ணிக்கலாம். அப்படி நான் சொல்கிற டேர்ம்ஸில் உங்களுக்கு என்னென்ன தெரியலனா நோ ப்ராப்ளம். இங்கே ஒரு ட்ராப் டவுன் இருக்குல்ல, கோட் பச்சை கலர் பட்டன் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு கிட்ஹப் டெஸ்க்டாப்பில் நீங்கள் க்ளோன் பண்ணுறதுக்கான யூஆர்எல் வரும். அதுவும் உங்களுக்கு க்ளோன் பண்ணுற இல்லை உங்ககிட்ட கிட்ஹப் டெஸ்க்டாப் இல்லைனா நோ ப்ராப்ளம், டவுன்லோட் ஜிப்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜிப் ஃபைலில் டவுன்லோட் பண்ணி அன்ஜிப் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணுறது எப்படி தெரியலனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும் சொல்லிடுறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பீங்க மோஸ்ட்லி பார்க்குறவங்க. ஸோ எல்லாமே ஸ்பூன் ஃபீடிங் பண்ண வேணா, நம்ம ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ கொடுத்தாலே இப்போ நீங்கள் எல்லோரும் டக்குன்னு கேப்சர் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே ரீட்மீ கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி தான் ஒவ்வொரு ரெப்போசிட்டுக்கும் ரீட்மீ கொடுத்துருப்பாங்க. கிரெட் ஆப்ரேஷன் இருக்குது, க்ரியேட் ரீட் அப்டேட் டெலிட், அதாவது பேக் எண்டாக வரக்கூடியது. ஸோ அதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டும் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஸ்டாக் மாதிரி தான். என்ன டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்ட்ராப் அந்த ஸ்டைலாக காமிக்கிறதுக்காக பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பேக் எண்டில் வந்துட்டு ஜாவா மேயன் இது மேவின் இதுக்காகலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிபியில் என்னங்கிறத நீங்கள் பார்க்கலாம். எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணோம், அப்படி இல்லாட்டி நெட்லிஜே ஐடியாங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஐடிஇ, இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம சப்போர்ட்டர் கேட்டிருந்தாங்கல்ல, ஸோ அதுக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸ் கோட் நான் இங்கே பார்த்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே சேம் ப்ரொசீஜர் தான், நான் எப்படி ஃபோர்க் நான் சொல்லியிருக்கேன் எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறது சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கீழே ஃபோல்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லா ஃபோல்டரும் நீங்கள் கம்பைன் பண்ணி தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் நான் சொல்லிக்கிறேன். தனித்தனியாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க, பிஹெச்பி ஃபைல் இருக்குது, ரீட்மே ஃபைலும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அப்டேட் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்தர் மாடிஃபிகேஷன் வேணாலும் அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம்.
ஸோ இதுதான் வந்துட்டு ரியல் டைமாக ப்ராஜெக்ட் சென்டர்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. லேட்டஸ்ட் அண்ட் ட்ரெண்டிங் டைட்டில் எடுக்கிறதுக்கும், ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும், அதை எலாபரேட் பண்ணுறதுக்கும், கோடில் ஏதாவது டவுட்னா அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், எரர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க சாட் ஜிபிடி. இது நீங்கள் கூகுளில் போட்டாவே வந்துடும். எல்லோரும் இப்போ டே டு டே லைஃப்பில் வந்துட்டு இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய சப்போர்ட்டர் கேட்டிருந்தாங்களே சைல்டு ஹப், சைல்ட் ரைட்ஸ் ஹப்னு சொல்லி, அது என்ன டொமைன்னு சொல்ல கரெக்டாக அந்த டாபிக், அந்த அந்த டாப்பிக்கும் கிளாரிட்டியாக இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜென்ரேட் லேட்டஸ்ட் அண்ட் ட்ரெண்டிங் ப்ராஜெக்ட் டாபிக் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு சில்ட்ரன்ஸ் ரைட் ஹப்ங்கிற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராம்ப்ட் அது என்னங்கிறத கரெக்டாக, நான் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலுமே அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒரு டைட்டில் கொண்டு வந்திருக்கு, சைல்ட் ரைட்ஸ் அட்வொகேசி பிளாட்ஃபார்ம்னு சொல்லி. அதோடைய டிஸ்கிரிப்ஷனும் இங்கே எனக்கு நீட்டாக கொடுத்துருக்கு. இப்போ இதுக்காக நம்ம கோட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபுல் ஸ்டாக்குங்கிற டொமைன் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் வேணுமா, இல்லை மற்ற உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்குல்ல, அதில் உங்களுக்கு என்ன டொமைன் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஃபார் டைட்டில்னு சொல்லி நான் தெளிவாக நான் இந்த டைட்டில் சஜஸ்ட் பண்ணிச்சில்ல, அதேமாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதுக்கு என்னங்கிறத பார்த்துடலாம். HTML ஃபைல் என்ன இருக்கணும், பைத்தானில் என்ன ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கணும் டேட்டா பேஸ்க்கு, ப்ளஸ் இதோடைய ஓவர் வியூ டெஸ்டிங்க்கு என்ன பண்ணணும், APIக்கு என்ன பண்ணுங்கிற மாதிரி தனியாக எனக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது இதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி கோட் இதையவே நீங்கள் ஜென்ரேட் பண்ண சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன்னா, ஜென்ரேட் டீட்டெயில்டு கோட் ஃபார் அபோவ் சொல்யூஷன் கொடுத்தோன்னே தனியாக HTML இண்டெக்ஸ் HTMLக்கு என்ன கோடு வரணுமோ அது எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஹெட்டரில் நீங்கள் வேணால் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இல்லை ஹெட்டர் ஃபுட்டரில் என்ன இன்க்ளூட் பண்ணான்னு தெரியலனா அதையுமே நீங்கள் ப்ராம்ப்டாக கொடுக்கலாம். ஹெல்ப் மீ டு இன்க்ளூட் ஃபுட்டர் அண்ட் ஹெட்டர் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் டைட்டிலுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி தான் ரிஜிஸ்டர் HTML, ரிசோர்ஸ் HTML, இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் உங்களுக்கு க்ரியேட் பண்ண தெரியலனா நீங்களே இதுக்கிட்ட ஜென்ரேட் ரெஜிஸ்டர் டாட் HTML ஃபைல் வித் கோட் ஆர் வித் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு பார்த்துக்கலாம். பேக் எண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்காக பைத்தானில் எனக்கு கோட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ரவுட்டில் தெரியல, இல்லை ரவுட் எப்படி டிஃபைன் பண்ணும் தெரியல, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி போகிறது அதுக்கான கோட் தெரியலனாலுமே நீங்கள் அகைன் இதுக்கிட்டே கேட்கலாம். SQL லைட் ஆர் போஸ்ட்க்ரி SQL DBA யூஸ் பண்ண சொல்லியிருக்கு, அதில் உங்களுக்கு கொரி எழுத தெரியலனாலுமே சேம் ப்ராம்ப்ட் நீங்கள் இதேவே இதிலேயே கேட்டுக்கலாம். ஒரு கோட் எக்ஸ்ப்ளனேஷன்னாலுமே இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணியிருக்கேன்னா, டீட்டெயில்டு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் எனக்கு இந்த டைட்டிலுக்கு ஜென்ரேட் பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு இன்ட்ரொடக்ஷன், கன்க்ளூஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி என்னெல்லாம் நெசசரி டாபிக் வேணுமோ, சப்ஹெட்டிங் வேணுமோ அது போட்டு எனக்கு தெளிவாக ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. சப்போஸ் இது கொடுக்குற லைன்ஸ் உங்களுக்கு பத்தலை, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைன் வேணும்னா இதுக்கிட்டே நீங்கள் அகைன் எலாபரேட் ஆன் திஸ் பர்டிகுலர் டாபிக் அப்படின்னு சொல்லி, திஸ் பர்டிகுலர் டாபிக் பதிலாக நீங்கள் இப்போ உங்களுக்கு யூசர் கைடு எலாபரேட் பண்ணணும்னா எலாபரேட் யூசர் கைட் இன்டூ 2-3 பேராகிராஃப் அந்த மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்துக்கலாம். ஸோ AI பொறுத்தவரையும் எல்லாமே நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் பொறுத்து தான். நீங்கள் கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கும். நான் அது ஃபஸ்ட்டே காமிச்ச மாதிரி உங்களுக்கு CSS ஒரு HTML இதெல்லாம் என்னன்னே தெரியல, அதில் உங்களுக்கு எப்படி கோட் பண்ணுறதுன்னு தெரியல, அதில் கொஞ்சம் ஒரு நாலேஜ் இருந்தால் பெட்டராக இருக்கும். பிகாஸ் ஃபைனல் இயர் வைவால் உங்களுக்கு இதெல்லாம் கேட்டாங்கன்னா அப்போ கொஞ்சம் தெரியலனா இப்போ மார்க் ரெடியூஸ் ஆக சான்ஸ் இருக்குல்ல. அதனால தான் வீடியோவில் காமிச்ச ஃபஸ்ட்டு 2 ஓப்பன் ரெப்பாசிட்ரிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ChatGPT லிங்க் கூகுளில் பார்த்துக்கோங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும்னா வீடியோ டைட்டில் கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள், திருப்பி மோர்னு வரும், அதில் லிங்க் டு அப்ளைல கொடுத்துருப்பேன்.